வெல்கம் டு விஷம் அகாடமி சினிமாவும் டிஎன்பிசியும் அப்படிங்கிற டாபிக் கீழே இன்னைக்கு நம்ம குண்டலகேசியை பற்றி பார்க்கலாங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், குண்டலகேசியின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகபுத்தனார் தான். சோ இது 7ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு காவியம். இது ஒரு பௌத்த சமய காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குண்டலகேசியை பத்தி சொல்லும்போது அதோட கதாநாயகியோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவள் எப்படி இருப்பா அப்படின்னு பாருங்க. குண்டலம்னா கம்மல் சொல்லுவோமா, கேசி அப்படின்னா முடின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த காந்தவரத்துல அந்த முடியானது கம்மல் போல இருக்குமா, அவ்வளவு ஒரு அழகான ஒரு ராஜ குடும்பத்தின் பேர். அவன் என்ன பண்ணியதான் ஒரு கல்வனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறாங்க. சோ அப்படி அவர் காதலித்து திருமணம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு நாள் விளையாடும் போது என்ன சொல்லிடுறா, நீ ஒரு கல்வன் தானே அப்படின்னு சொல்லிடுறான். உடனே கணவனுக்கு கோபம் வந்தது, எப்படி இவன் என்ன கல்வன் சொல்லிடலாம் அப்படின்ட்டு அவளை கொலை செய்யும் முயற்சியில போயிடுறான். சோ அப்படி அவளை மலையோரம் தள்ளி அவளை சாகடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்பொழுது இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நம்ம சாகடிக்க தான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் ஒரு தடவை சுத்தி வரேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படி சுத்தி வந்து தன்னோட கணவனையே சாகடிச்சிடான். சோ இது எதற்கு உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்கொள்ளி முற்கொள்ளி அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சரிங்களா. சோ அப்படி அவர் சாகடிச்சுட்டு கணவனை கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு நாவல் படம் செடியை நட்டு வைக்கிறாங்க. சோ அப்படி நட்டு வைக்கும்போது சாரி புத்தர் அப்படிங்கிற ஒரு புத்தர் வந்து இன்னும் அந்த செடியெல்லாம் நடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி சொல்லும் போது ஒரு விவாதம் ஏற்படுது, அந்த சாரி புத்தருக்கும் குண்டலகேசிக்கும் விவாதம் ஏற்படுது. அந்த விவாதத்தில் குண்டலகேசியா தோற்கடிக்கப்படுவான். சோ அதனால அவர் தழுவிய மதம் தான் புத்த மதம் சரிங்களா. சோ இதுதான் குண்டலகேசியுடைய ஒரு மிக சிறிய வரலாறு. சோ இங்க நான் சொல்லியிருக்கேன் குண்டலகேசியோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பாக்கலாம். குண்டலகேசி விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அகர கவி அப்படின்னு இதுக்கு பேர் பேரும் இருக்குங்க. சோ இந்த நூல் முழுமையா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மூவேச அவர்கள் சொல்லுவாங்க, கண்முன்னே நான் துளைத்த நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது குண்டலகேசியையும் பழையாமதியும் முழுமையாவே நமக்கு கிடைக்கல சரிங்களா. சரி அடுத்து இந்த குண்டலகேசி பற்றி அகேஷா சொன்ன நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகேசிங்க. சோ இதை மறுப்பு தெரிவித்து சொன்ன நூல் நீலகேசி. சோ நீங்க சொன்னதுதான் குண்டலகேசியோட இயற்பெயர் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கணவன் பெயர் காலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி புத்தர்கிட்ட தோற்று புத்த மதத்தை தழுவிப்பாங்க. சோ இது என்ன நமக்கு சினிமால பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞரால் திரைக்கதை வசனம் எழுதப்பட்ட மந்திரி குமாரி அந்த படம் தான் குண்டலகேசியோட வரலாற்று திரைப்படமாக்கப்பட்டுச்சு சரிங்களா. சோ எல்லாருமே இந்த பாடல் கேட்டிருப்பீங்க, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குங்க, போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்ட்டு அந்த